அந்த புள்ள ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க, மேலெல்லாம் புல்லரிச்சு போற மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை சொல்லுது. இத வாப்ப கிட்ட நானாமாரிட்ட சொல்ல முடியாது, சொன்னா அவங்க போய் கொலை பண்ணிடுவாங்களோ. அந்த புள்ள ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி இந்த நிலைக்கு ஆளாகி இருக்குது. நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் முடியாம ரொம்ப அழுகுறா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, நாளும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் நாம் மக்களுக்கு பிரயோசனமான பல விடயங்களை அவ்வப்போது நாம் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த வாரத்தில் நான் சந்தித்த இரண்டு எதிர்மறையான எதிரும்புதிருமான உளவியல் ஆலோசனைக்காக வந்த இரண்டு நபர்களை பற்றிய ஒரு செய்தியைத்தான் அவர்களுடைய அனுமதியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒன்று, ஒரு பெண்மணி, திருமண வயதை எட்டிய ஒரு பெண்மணி என்னிடம் அழைத்து வரப்படுகின்றார். அந்த பெண்மணியினுடைய சிம்டம்ஸ், அந்த பெண்மணியினுடைய நடவடிக்கைகளில் ஒரு வித்தியாசத்தை கண்ட அந்த பெண்ணுடைய தகப்பனாரும் தாயாரும் அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு வராங்க. ஆரம்பத்தில் அந்த பெண்ணுடைய நடவடிக்கைகளை பற்றி அவங்க சொல்லும்போது நான் ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர், ஓசிடியாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க பாத்ரூம் போனால் ரொம்ப லேட் ஆகுறாங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ளே போனால் கதவை தாள் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தனியாக பேசுகிறாங்க, பயம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லார் மேலேயும் ரொம்ப கோபப்படுறாங்க அப்படிங்கிற அந்த சிம்டம்ஸுகளை வந்து அந்த பெண்ணுடைய விஷயத்தில் வந்து சொல்கிறாங்க. அப்போ பாத்ரூமில் லேட் ஆகுறது, சுத்தத்தை வந்து சந்தேகப்பட்டு திரும்ப திரும்ப கழுவுறது வந்து ஓசிடிக்குரிய சிம்டம்ஸ். அதில் சில நேரம் பயமும் இருக்கலாம். அந்த கதவை திரும்ப திரும்ப லொக் பார்க்கறது, சரி பார்க்கறது, லொக் பண்ணியிருக்கிறோமா அப்படி என்று பார்க்கறதும் இந்த ஓசிடியினுடைய சிம்டம்ஸ். அப்போ அவங்க தந்த தகவலை வச்சு இந்த பெண்ணுக்கு ஏதோ ஓசிடி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட வந்து நான் பேசுகிறேன். அப்போ திருமண வயதை எட்டி இருக்கக்கூடிய அந்த பிள்ளை வந்து உட்கார்ந்த உடனே அந்த பிள்ளையினுடைய சிம்டம்ஸை வந்து நான் தனியாக கேட்குறேன். அந்த பிள்ளை ரொம்ப கூச்சப்பட்ட உடனே நம்ம கவுன்சிலிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதவு திறந்திருக்கும், தேவை கூட பெற்றோர்களை வைக்காம கொஞ்சம் தள்ளி வைப்பான், அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா கேட்க முடியாது என்ன பேசுறாங்க. அந்த செட்டப்ல அந்த பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸை வந்து நீங்க அந்த தூரத்தில் இருக்கிற அந்த சேர்ல உட்காந்து கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் கொஞ்சம் தனியா பேசுறோம் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட வந்து சில விஷயங்களை நான் கேட்கறேன். அப்படி கேட்கும்போது அந்த ஓசிடிக்குரிய சிம்டம்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத நான் பார்க்கறேன். ஏமா அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப கழுவணும், அது திருப்தி இல்லை அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டா, இல்ல சுத்தத்தை பற்றி எல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் பாத்ரூம் கதவை பூட்டுறதுக்கே ஒரு 10-15 நிமிஷத்தை எடுத்துக்கிறேங்கிறாங்க. அதை பூட்டுறது, சரி பார்க்கறது பூட்டுறது. அதே மாதிரி தான் நான் ரூம்லயும் வந்து நைட்டு தூங்க போனா ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த கதவை பூட்டி சரி பார்த்துட்டு இருப்பேன், கட்டிலுக்கு கீழே போய் எட்டி பார்ப்பேன், கேட்டின் எல்லாம் போய் தட்டி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து அழுகுறாங்க. அப்ப இது ஓசிடிக்குரிய சிம்டம்ஸ் இல்ல, இது ஒரு போபியா சம்பந்தப்பட்டதுதான். அப்ப ஏமா அந்த கேட்டின் எல்லாம் தட்டி பார்க்கணும், கட்டிலுக்கு கீழே குனிஞ்சு பார்க்கணும், பாத்ரூம் கதவை சரியா லொக் பண்ணிக்கமான்னு பார்க்கணும், உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதுவா இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க, அதுக்குரிய தீர்வை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட வந்து அந்த விஷயத்தை கேட்கும்போது அந்த புள்ள ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க, மேலெல்லாம் புல்லரிச்சு போற மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை சொல்லுது. அந்த குழந்தை வந்து 10வது வயசுல இருக்கும் போதே அந்த அந்த பெண்ணினுடைய சகோதரியினுடைய ஹஸ்பண்ட், மச்சான்னு சொல்லுவாங்க, தாத்தாட மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ள வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த பிள்ளை வந்து அபியூஸ் பண்றாரு. அப்ப 5வது படிக்கிற அந்த கிரேட் 5 படிக்கக்கூடிய அந்த பருவத்துல வந்து இந்த பிள்ளைய வந்து அபியூஸ் பண்ணி மிரட்டுறாங்க, யார்கிட்டயுமே சொல்ல வேணாம். அதுல இருந்து தொடர்ந்து இப்ப கல்யாண வயசு வரைக்கும் வந்திருக்குது. அவருடைய அத்துமீறல்கள், அனாவடித்தனங்கள் ரொம்ப அதிகமா இருக்குது. இத்தனைக்கும் ஒரு வெளியில ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துட்டு இருக்கிறார், இவரா இப்படி அப்படி என்று கேட்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனிதரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அப்ப இந்த பிள்ளை வந்து பருவ வயசை அடைஞ்சதுக்கு பிறகு இவனுடைய தொல்லைகள் தாங்க முடியாம இது சகோதரி கிட்ட சொல்ல முடியாது, அவங்க வந்து சென்சிட்டிவ் ஆனவங்க, அவங்க வந்து சூசைட் பண்ணிடுவாங்களோ அல்லது வந்து செத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இத வாப்ப கிட்ட நானாமாரிட்ட சொல்ல முடியாது, சொன்னா அவங்க போய் கொலை பண்ணிடுவாங்களோ, இத நாம தப்பிக்கவும் முடியாது, ஏன்னா யாருக்கிட்டயுமே சொல்லாதனால அந்த பாதுகாப்பு இல்லாம போயிருக்கு. இதான் இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய இந்த கல்யாண வயசுல இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இந்த அதீத பயத்துக்கு காரணம். அப்ப அந்த தகப்பனார் சொல்லும் போது சொல்றாரு,
இது ஒரு 6-7 வருஷமா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறாங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு கிரேட் 5 படிக்கும் போது இருந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கறாங்க. அந்த பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன? காப்பு தேவை இல்லாம போச்சு. நான் சொல்லி இருக்கிற நீட்ஸ் தியரி என்று சொல்வாங்க. ஒரு ஆளுக்கு அன்பு தேவை இருக்கணும், காப்பு தேவை இருக்கணும். அன்பு சரியா இருக்கணும், பாதுகாப்பு சரியா இருக்கணும். இந்த அன்பும் பாதுகாப்பும் இல்லாம போன ஒரு விடயம் இந்த பெண்ணுக்கு நடந்திருக்குது. சிறு பிராயத்துல துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அந்த பிள்ளை ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி இந்த நிலைக்கு ஆளாகி இருக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தவறு செய்தவர் இன்னைக்கு ஒரு பெரிய மனிதராக வாழ்ந்துகிட்டு சமுதாயத்துல ஒரு பெரிய புள்ளியாக இருக்கலாம். அந்த தவறுல இருந்து அவர் திரும்பி ஒரு நல்ல மனிதராக வாழலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணினுடைய இந்த மனநிலைக்கு அல்லாஹ் கிட்ட இவர் கண்டிப்பாக மறுமொழி சொல்லித்தான் ஆகணும். என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பாருங்க, ஒரு சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை ரொம்ப பாதிக்க செய்யுது. சொல்லும் போதே நமக்கு அழுகையா வரப்பாக்குது. இந்த வயசுல அந்த பிள்ளைக்கு தனியா பேசணும் போல இருக்குது, தனியா அழணும் போல கத்தணும் போல இருக்குது. வீட்டுக்குள்ள போன உடனே கட்டில் இருக்கு செக் பண்ணணும், கேட்டின உதறி பார்க்கணும், கதவை தாள் போட்டு அதை தாப்பால் போட்டு பாக்குறதுக்கே அரை மணி நேரம் எடுக்குது. பாத்ரூம் போனா அந்த அவசரத்துல உட்கார முடியல. நம்ம பாத்ரூம்ல இருக்கும் போது இவர் வந்துருவாரோ அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த பிள்ளை பாத்ரூம்ல இருக்கும் போது ஒரு வாட்டி போய் அந்த தொந்தரவு நடந்திருக்கு. அப்ப அந்த நேரத்துல ஏதாவது நடந்துருமோ? அப்ப வந்து ஏதாவது டோர்ச்சர் பண்ணுவாரோ அப்படி என்று சொல்லி அந்த புள்ள ரொம்ப பாதிக்கப்படுது. அப்ப இதை செய்தவர் ஒரு நாள் செஞ்சுட்டு அவர் ஒதுங்கிட்டாரு. அந்த புள்ள வாழ்க்கை ஊராக சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. சந்தோஷமா சிரிக்க முடியல, உறவுகளோடு பேச முடியல, மகிழ்ச்சியை கொண்டாட முடியல. 24 மணி நேரமும் தூக்கமும் இல்லாம பதட்டமும் பயத்தோடையும் இந்த புள்ள சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் இதை சொல்லவும் முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. இது அந்த புள்ள சொன்ன உடனேயே இதுக்கு பிறகும் தொடர்ந்து இவனுடைய பிரச்சனை வராம இருக்கணுமாக அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணித்தான் ஆகணும். அவருக்கு இதை தெரிவிக்கணும். அட்லீஸ்ட் இந்த விஷயம் அம்மாக்கு வாப்பாக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம விஷயத்துல அவங்க கவனமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலாவது அவன் அந்த தொந்தரவு கொடுக்கறத துஷ்பிரயோகம் செய்யறத நிறுத்துவாங்கிறதுனால அந்த தாயின் தகப்பனையும் கூப்பிட்டு, மா பிள்ளையினுடைய விஷயத்துல இவ்வளவு கொடூரம் நடந்திருக்குது, நீங்க எப்படி நம்பி விடலாம், உங்கள்ட்ட சரியான நம்பிக்கை இருக்கணுமே அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சு அவங்க அழுகுறாங்க. எப்படி அழுகுறாங்கன்னு சொன்னா, அவரை நாங்க அந்த பிள்ளைக்கு மச்சான்னு நினைக்கல, ஒரு தகப்பன்னு நினைச்சோம். ஏன்னா அவர் கல்யாணம் முடிக்கும் போது இந்த பிள்ளை 2-3 வயசு பிள்ளைய, 1-2 வயசு பிள்ளையத்தான் நாங்க அவர்கிட்ட தூக்கி கொடுக்கறோம். அப்ப அவர் சொந்த பிள்ளைய மாதிரி இவர் பார்த்தாரு. இந்த அளவுக்கு ஒரு வக்கிரமான ஒரு புத்தி இவனுக்கு இருக்கும் என்று யாரு நினைச்சா அப்படின்ற அவங்க வேதனைப்படுறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவங்க மேல நிச்சயமாக தப்பு இருக்குது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள் பொய்யாகாது. அஜ்நபி மஹரமி உறவு பேணணும் என்றால் பேணித்தான் ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று தப்பாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான்னா அது பச்சை குழந்தையும் பல்லு விழுந்த கலவனுமாக இருந்தாலும் சரி, நாங்க அஜ்நபி மஹரமி உறவு பேணணும். அப்ப இந்த பெற்றோர்கள் விட்ட தவறு என்ன? புள்ள மாதிரி பாத்துக்குவான், இவன் தகப்பன மாதிரி இருக்கிறான்னு நினைச்சது தப்பு, பிள்ளையானே என்று கவனிக்காம இருந்தது தப்பு. நம்ம குழந்தைய வச்சிக்கிறான், மடியில வச்சிக்கிறான், அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை சீரழிச்சு அந்த குழந்தையினுடைய மன நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர் செய்த பாவத்தின் விளைவாக தொடர்ந்து மரணம் வரைக்கும் பாவங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம தவறு செஞ்சுட்டோம், அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம தவறு செஞ்சதுனால அந்த மனசு பாதிக்கப்பட்டு வாழ்க்கை பூராகவும் அந்த குழந்தை சித்திரவதை அனுபவித்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை செத்து மடிகிற ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் பாவங்கள் எழுதப்பட்டுகிட்டே இருக்கு. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை இருக்க வேண்டும். நாமும் மனிதர்கள், நமக்கும் குழந்தை இருக்குது, நமக்கும் பிள்ளை பிறக்கும், நம்ம பிள்ளையும் இந்த உலகத்துல வாழணும்ங்கிற நினைப்பு நமக்கு இருக்கணும். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட மனிதர்கள்ட்டிருந்து பாதுகாப்பாக நடப்பதற்கு நமக்கும் புத்தி சுயாதீனத்தை தந்திருக்கிறான்.
நாங்களும் அஜினபி மஹரமி உறவுகளை பேணி நடக்க வேண்டும். இது இந்த வாரத்தில் நான் சந்தித்த ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி இந்த பெருநாள் முடிஞ்ச கையோட இன்னொரு இளைஞர் வந்து என்ன சந்திக்க வர்றார். பல மைல் தூரத்தில் இருந்து தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பல மணி நேரங்கள் கடந்து ரொம்ப டிராவல் பண்ணி அவர் என்ன வந்து சந்திக்கிறார். அவரை பார்த்த ஒரு பரதேசியாக தெரியுது. ரொம்ப வசதி குறைவான ஒரு ஏழை இளைஞன் அப்படிங்கறது என்னால யூகிக்க முடிஞ்சது. என்னப்பா அப்படின்னு அவருடைய நேரம் வந்தாச்சு, ரூம்ல எடுத்தாச்சு. அப்ப வந்து அந்த இளைஞன் வந்து சொல்றாரு, ஹசரத் நான் ஒரு பத்துவா கேட்க வந்திருக்கிறேன், என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குது, நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் வந்து வேதனைப்பட்டு அழுகுறார். அவரால் தாங்க முடியாம அழுகுறார், நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் முடியாம ரொம்ப அழுகுறாருங்க. அப்ப வந்து அவருடைய அந்த தௌபாவினுடைய அந்த மகிமை எனக்கு புரியுது. இந்த காலத்துல இப்படி ஒரு தௌபாவா செஞ்ச ஒரு தவறுக்காக வந்து அழுகுறாரு அப்படின்னு உட்கார்ந்து அவர் அழுகுற அழுகையை பார்த்து நான் முடிவு எடுத்துக்கிட்டேன், இவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு கொலையோ அல்லது ஏதோ ஒரு விபச்சாரமோ இவர் பண்ணிட்டாரு, இப்ப அல்லாஹ் பயந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள மனசு சொல்லுது. ஏதோ இப்படித்தான் ஒரு பெரிய விஷயம் நடந்திக்கணும். அப்ப அந்த இளைஞன் வந்து, அவர் இப்ப திருமண வயசுல இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவர் வந்து அவருக்கு நடந்த சம்பவத்தை சொல்றாரு. மௌலவி நான் ஒரு 14 வயசா இருக்கும்போது சின்ன வயசுலயே தகப்பனை இழந்து தாயையும் இழந்து நான் வந்து குடும்ப உறவின் கையில தான் வளர்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த 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 பிள்ளையினுடைய மனநிலையை கொஞ்சம் பாருங்க. அப்ப தகப்பன் அன்பு தாய் அன்பு இல்ல, குடும்பம் அவரை பராமரிச்சுக்கிட்டு இருக்குது, அப்படியே இருந்தா அந்த குடும்பம் வேலைக்கு வச்சிருக்கோம், வேலைக்கு நிமித்திருக்கும் அப்படி என்று வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு 14 வயசா இருக்கும்போது குடும்ப உறவினர்கள் ஒருவருடைய வீட்டுல அவங்க சோத்தை துண்டு அங்க வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 4 வயது பொம்பளை பிள்ளைங்க, அந்த 4 வயது பொம்பளை பிள்ளைய நான் இருக்கக்கூடிய இடத்துல விட்டுட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து இந்த பிள்ளைய வந்து அவங்க நேற்று தாராங்க. அந்த குழந்தைக்கு வந்து உள்ளாடை எதுவுமே போடல, வெளியில மட்டும்தான் ஆடை போட்டிருக்கு. அப்ப அந்த குழந்தைய நான் பார்க்க கூடாத ஒரு இடத்த பார்த்துட்டேன், எனக்கு ஒரு உணர்ச்சி வந்துட்டு அவர் சொல்றாரு. அப்ப நான் நினைக்கிறேன், ஐயோ அந்த பிள்ளைய போய் சிதைச்சிருக்கானே, தவறு நடந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுமா, அந்த 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 குழந்தை என்ன ஆசையா முத்தம் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் அந்த சிதைச்சு ஒண்ணுமே பண்ணல, எல்லாரும் தூக்கி முத்தம் கொடுப்பாங்க, நான் காமத்தோட முத்தம் கொடுத்துட்டேன். அந்த காமத்தோட நான் முத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து நான் வந்துட்டேன். அந்த மனுஷன் அழுகுறான், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, எனக்கு அங்க ஒண்ணுமே நடக்கவே இல்லை, அங்க ஒண்ணுமே நடக்கல, இவர் தான் காமப்பட்டிருக்கார். பக்கத்துல ஆள் இருந்தா கூட அது சாதாரணமா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு 4 வயசு பொம்பளை பிள்ளைய தூக்கி முத்தம் கொடுத்திக்கிறான், அவ்வளவுதான். அந்த இளைஞனுக்கு இப்ப திருமண வயது நெருங்குது, நம்ம திருமணம் முடிக்க போறோமே, ஒரு பெண்ணை நம்ம ஏமாத்திருக்கோமே, அந்த பெண்ணை முத்தம் கொடுத்திருக்கிறோமே, அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, என்ன கல்லறிஞ்சு கொல்லணுமா, எனக்கு ஏதாவது குற்றத்துக்கான தண்டனைகள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குதா, நான் இப்ப திருமணம் முடிச்சிடலாமா, நிறைய எனக்கு கிடைக்குமா, நினைச்சு நினைச்சு தேம்பி தேம்பி அழுகுறாங்க அந்த வாலிபன், ஒரு அனாதையா வளர்ந்த ஒரு வாலிபன். இப்ப இது ரெண்டையும் பாருங்க, மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம். மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தோடு அதனுடைய தாடி துப்பாவோட இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பெண் வாழ்க்கையை சிதைச்சு தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைய பார்க்கும் போதும் சந்திக்கும் போதெல்லாம் சந்தர்ப்பத்தை தனக்கு வாய்ப்பாக எடுக்கக்கூடிய ஒரு கயவன் ஒரு ஊர்ல இருக்கிற, இன்னொரு ஊர்ல ஒரு 14 வயது கட்டுளமை பருவமாய் இருக்கிற நேரத்துல தவறுன்னு நம்ம சொல்லாத ஒரு சின்ன விஷயத்தை செஞ்ச ஒருத்தர் ஏதோ ஒரு பெரிய கொலை பண்ணினத்துக்கு அழுகுற மாதிரி அழுது அல்லாஹ் என்ன மன்னிப்பானா என்று இன்னொரு உள்ளம் உருகுது. ரெண்டுக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம் பாருங்க. அல்லாஹ் இவருக்கு எவ்வளவு தக்வாவை ஈமானம் கொடுத்திருக்கிறான், எவ்வளவு இறையச்சத்தை கொடுத்திருக்கிறான்ங்கிற ஒரு விஷயத்தை பாருங்க. அங்க அல்லாஹ் பற்றிய பயம் இல்லாம நிறைவிழுந்து தாடியோடும் தவறு செய்யக்கூடிய ஒரு மனிதரை பாருங்க. அல்லாஹ் நமக்கு தக்குவாவ இறையச்சத்தை தரணும் பாருங்க. இந்த வாலிபனை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவனுக்கிட்ட வந்து ஒண்ணுமே இல்லப்ப அல்லாஹ் ஒண்ணு மன்னிச்சுட்டு அவனுடைய தௌபா மகத்தானது போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அவன் போய் திரும்பி வந்து எனக்காக திருப்திக்கு சொல்றீங்களா, இல்ல உண்மையாக இதுதான் என்னுடைய சட்டமா, சத்தியம் பண்ணி சொல்லுங்க மௌலவி என்று திரும்ப ஒரு தரம் கெஞ்சி கேட்டாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக, வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் ஒண்ணு மன்னிச்சிடுவான்ப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல போ அப்படின்னு சொல்லி அனுப்பின மனசை இன்னும் அது நிறைச்சுக்கிட்டு இருக்கு. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்படியும் இருக்கிறாங்க, இப்படியும் இருக்கிறாங்க, ஆனால் நாங்க எப்படி இருக்கணும்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நாங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இந்த உலகத்துல நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதா இருந்தால் மார்க்கத்தினுடைய வேலிகளை எப்பவுமே நம்ம உடைச்சிடக்கூடாது.
அஜ்நபி மஹரமி உறவு பேணணும். ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்பதற்கான அந்த ஹதீதின் உண்மைத்தன்மையை நாம் புரிஞ்சிருக்கணும். எப்போதுமே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கண்ணுக்குள்ள பாதுகாப்பாக வச்சிருக்கணும். நாமும் எப்போதும் முறையாச்சத்தோடு இருக்கணும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த எண்ணம் எப்போது நமக்கு இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.